வணக்கம் நண்பர்களே, நீங்க பாத்துட்டு இருக்கிறது அடோப் தமிழா. இன்னைக்கு நம்ம இன்டிசைன்ல கிளாஸ் 2 பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோல இன்டிசைன்ல என்னென்ன பேனல்ஸ் இருக்கு, தென் ஒரு நியூ டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணும் போது நார்மலா வித் ஹைட் கொடுத்துட்டு கிரியேட் பண்ணா டாக்குமெண்ட் கிரியேட் ஆயிடும், பட் இன்டிசைன்ல எக்ஸ்ட்ரா என்னென்ன ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுக்க போறோம் அண்ட் அதோட யூசஸ் என்ன அப்படின்றதா பார்க்க போறோம். தென் ஃபைனலா ப்ளீட் அண்ட் ஸ்லக்னா என்னன்னு பார்க்க போறோம். கிளாஸ் 1ல இன்டிசைன்னா என்ன அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலனா அதோட லிங்க் வந்து மேலே ஐ பட்டன்லேயே கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோக்கு வாங்க. நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் முதல் தடவை பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இன்டிசைன் ஓப்பன் பண்ணியாச்சு. நான் யூஸ் பண்ணுற வெர்ஷன் வந்து CC 2022. ஸோ இன்டிசைனோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் மேலே டாப்பில் இருக்குது மெனு பார். இதில் நீங்கள் இல்லஸ்ட்ரேட்டரை கம்பேர் பண்ணும்போது ரெண்டு ஆப்ஷன் நீங்கள் புதுசாக பார்க்கலாம். ஒன்று வந்து லேஅவுட் அண்ட் அனதர் ஒன் வந்து டேபிள். ரிமைனிங் ஆப்ஷன் எல்லாமே ஃபோட்டோஷாப் இல்லஸ்ட்ரேட்டரில் இருக்க ஆப்ஷன்ஸ் தான். தென் கீழே இருக்கிறது கண்ட்ரோல் பேனல். இப்போ நம்ம ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணிவிட்டு அதில் ஒரு பாக்ஸ் போடுறோம் அப்படின்னா அந்த பாக்ஸோட எக்ஸ் ஒய் பொசிஷன் எங்கே இருக்குது, லென்த் என்ன, அதோட ஒப்பாசிட்டி என்ன, அதோட ஸ்ட்ரோக் வெயிட் என்ன, ஸ்ட்ரோக்கோட கலர் என்ன, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம ஈஸியாக இங்கேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். மெனுக்குள்ளே போய் தான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை. இந்த கண்ட்ரோல் பேனலில் இங்கே ஒரு 9 குட்டி குட்டி பாக்ஸ் இருக்கும். ஸோ இது ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டு. இதை பற்றி நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தென் லெஃப்டில் இருக்கிறது டூல் பார், எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். இந்த ஏரோவை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டூல்ஸ் எல்லாம் வந்து ரெண்டு காலமாக ஸ்டாக் ஆகிடும். உங்கள் கம்ஃபர்டபுளுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு காலமாகவும் ரெண்டு காலமாகவும் வச்சுக்கலாம். அடுத்து இங்கே ரைட்டில் இருக்கிறது பேனல் டாக். இங்கே வந்து உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்லாம் நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் இங்கே வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னா இதை தனியாக எடுத்துகிட்டு இதை மட்டும் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ கண்ட்ரோல் டி போட்டு கேரக்டர் பேனல் எடுத்து இதை அடிக்கடி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா இதை வந்து இந்த இடத்துல நம்ம இப்படி கொண்டு போனீங்கனாலே ப்ளூ கலரில் லைன் வரும். ஸோ ஜஸ்ட் இப்படி விட்டுட்டிங்கனாலே இந்த இடத்துல வந்து செட் ஆகிடும். இதை கிளிக் பண்ணி ஆக்சஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஏரோ கிளிக் பண்ணிங்கனாலே அது உள்ளார போயிடும். இப்போ இந்த பேனலே எனக்கு ரைட் சைடில் வேணாம், லெஃப்ட் சைடில் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இதை எடுத்துகிட்டு அப்படியே கொண்டு போயிட்டு இந்த இடத்துல கொண்டு போனீங்க இங்கேயும் ப்ளூ கலரில் இந்த மாதிரி காட்டும் லைனு. ஜஸ்ட் விட்டுட்டிங்கன்னா அந்த இடத்துல செட் ஆகிடும். இதே மாதிரி இந்த டூல் பாரையும் சேர்த்து நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வேறு பொசிஷனில் வச்ச பேனல்ஸை திருப்பி அந்தந்த பொசிஷனில் வைக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் விண்டோவில் போயிட்டு ஒர்க் ஸ்பேஸில் போயிட்டு நமக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுறது அட்வான்ஸ்டு ஒர்க் ஸ்பேஸ் தான். ஸோ ரீசெட் அட்வான்ஸ்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே அங்கங்கே அது செட் ஆகிடும். நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஒர்க் ஸ்பேஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எசென்ஷியல் கிளாசிக்னு வச்சிங்கன்னா அதில் வேறு வேறு ஆப்ஷன்ஸ் வரும். அதே மாதிரி ஒர்க் ஸ்பேஸில் போயிட்டு பிரிண்டிங் அண்ட் ப்ரூஃபிங்னு வச்சிங்கன்னா பிரிண்டிங்க்கான ஆப்ஷன்ஸ்லாம் வரும். ஸோ நம்ம டிசைனிங்க்கு டிஃபால்ட்டாகவே நம்ம வந்து அட்வான்ஸ்டே வச்சுக்கலாம். இதுலேயே நமக்கு தேவையான ஆப்ஷன்ஸ் வரும். நமக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா அதை கீழே கீழே இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், நம்ம இன்டிசைனோட இன்டர்ஃபேஸ் பற்றி பார்த்தோம். அடுத்து வந்து நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஃபைலில் போயிட்டு நியூவில் போனீங்கன்னா இந்த மாதிரி மூணு ஆப்ஷன் காட்டும். இதில் டாக்குமெண்ட் கிளிக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மேலே டேப்ஸ் இருக்கும், ரீசெண்ட், சேவ்டு, பிரிண்ட், வெப், மொபைல்னு. ரீசெண்டில் வந்து நீங்கள் ரீசெண்டாக என்னென்ன டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிங்களோ அதெல்லாம் வந்துடும். சேவ்டில் வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சா தான் வரும், இதில் அடுத்து சொல்கிறேன். தென் பிரிண்ட்டு, இதில் வந்து நமக்கு தேவையான சைஸஸ்லாம் இருக்கும் டிஃபால்ட்டாகவே. A4, A5 ஷீட்டு, A3 ஷீட்டு இந்த மாதிரி சைஸஸ்லாம் இருக்கும். அடுத்து வெப்பில் வந்து வெப் பேனர் டிசைன் பண்ணுறோம்ல அந்த மாதிரி சைஸஸ்லாம் இருக்கும். தென் மொபைல், ஐஃபோன் மொபைல் இந்த மாதிரி மொபைலுக்கு சைஸஸ்லாம் இருக்கும். இப்போ நம்ம பிரிண்ட்டில் வந்து A4 கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த A4ஓட வித்து ஹைட்டு இதில் காமிக்குது MM-ல. 210 வித்து, 297 ஹைட்டு. இதோட யூனிட்ஸ் வந்து மில்லிமீட்டரில் இருக்குது. இப்போ நீங்கள் பேனரில் பண்ணிங்கன்னா இன்ச்சஸில் பண்ணலாம். தென் போஸ்டர்ஸ்லாம் பண்ணிங்கன்னா பிக்சல்ஸில் பண்ணலாம். இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணும் போதே முன்னாடியே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரே கிளிக்கில் ஈஸியாக செலக்ட் பண்ணலாம் இன்டிசைனில். அது எப்படின்றத டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா ஓரியன்டேஷன் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா வித்தும் ஹைட்டும் அப்படியே இன்டர்சேஞ்ச் ஆயிரும். வித் 297 ஆயிடுச்சு, ஹைட் வந்து 210 ஆயிடுச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு வெர்டிகலாக வேணுமா ஹரிசன்டலாக வேணுமான்றதை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து வந்து கீழே பேஜஸ்ன்னு இருக்குது. இந்த பேஜஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த பேஜஸ் பேனலை இப்படி ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ ஃபைலில் போய்ட்டு நியூ கொடுத்து டாக்குமெண்ட் கொடுத்துக்கிறேன். தென் பிரிண்ட்டில் போய்ட்டு A4 செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ டிஃபால்ட்டாக இந்த பேஜஸ் வந்து 1 இருக்குது. பக்கத்தில் ஃபேஸிங் பேஜஸும் டிக் போட்டிருக்கு. ஃபேஸிங் பேஜஸ்னால் என்னென்னா இப்போ புக்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் ரெண்டு பேஜ் அடுத்தடுத்து இருக்கும். ஸோ ரெண்டு பேஜுமே ஃபேஸ் பண்ணியிருக்கோம், அதான் ஃபேஸிங் பேஜஸ். அந்த மாதிரி க்ரியேட் ஆகும் டிக் போட்டு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணிங்கன்னா. இப்போ நம்மளோட டாக்குமெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு கீழே இருக்க ப்ரிவ்யூ பட்டனை டிக் போட்டுக்கோங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம மேலே கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸை வச்சு நம்ம டாக்குமெண்ட் வந்து இப்படி தான் இருக்க போகுது. இப்போ நான் அந்த பேஜஸ் பேனல் எதுக்கு ஓப்பன் பண்ணால் இப்போ இந்த பேஜஸ்ன்ற இடத்துல 1 பதிலாக 2 கொடுக்குறேன். நம்ம ஃபேஸிங் பேஜஸும் டிக் போட்டு தான் வச்சுருக்கோம். இப்போ நான் அடுத்த பாக்ஸில் சும்மா ஒரு கிளிக் பண்ணுறேன், அப்போ தான் அது ப்ரிவ்யூ காட்டும். நமக்கு 2 பேஜ் கொடுத்தாலும் நமக்கு ஒரு பேஜாக தான் கீழே க்ரியேட் ஆகுது. இதுக்கு ரீசன் என்னென்னா போன கிளாஸில் நான் ஒரு ஃப்ளையர் டிசைன் காமிச்சேன், அதில் ஃபஸ்ட்டு ஒரு பேஜ் தான் இருந்துச்சு கவர் பேஜு, அதுக்கடுத்து தான் ரெண்டு ரெண்டு ஃபேஸிங் பேஜஸாக இருந்துச்சு. டிஃபால்ட்டாக இன்டிசைன் வந்து அந்த மாதிரி தான் க்ரியேட் பண்ணோம். நமக்கு ஃபஸ்ட்டு பேஜே வந்து ஃபேஸிங் பேஜாக வேணும் அப்படின்னா இங்கே ஸ்டார்ட்னு இருக்குல்ல, ஸ்டார்ட்டில் 1 தான் இருக்கும். இதை 2 கொடுத்தீங்கன்னா
உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுற பேஜே இந்த மாதிரி ஃபேஸிங் பேஜாக க்ரியேட் ஆகும். ஸோ இப்போ இந்த பேஜஸ், ஃபேஸிங் பேஜஸ், ஸ்டார்ட் இந்த மூணுமே வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஃபேஸிங் பேஜஸை ஜஸ்ட் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த டாக்குமெண்ட்டாக தான் க்ரியேட் ஆகும். ஸோ இதை டிக் போட்டு பேஜஸ் வந்து ஒரு 10 கொடுத்துக்கிறேன். இதில் வந்து இங்கே ப்ரைமரி டெக்ஸ்ட் ஃப்ரேம் அப்படின்னு இருக்குது. ஜஸ்ட் இந்த பாக்ஸை செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃப்ரேம் க்ரியேட் ஆகும் இந்த மார்ஜின்குள்ளார. அது தேவையில்லை, ஸோ செக் எடுத்து விட்டுருங்க. அடுத்து காலம்ஸ்ன்னு இருக்குது, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. இப்போ காலம்ஸோட வேல்யூ வந்து ஒன்று இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பேஜ்லேயுமே ரெண்டு ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் எத்தனை காலம்ஸ் கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பேஜஸ் வந்து ஸ்ப்ளிட் ஆகிட்டே போகும். இந்த ஸ்ப்ளிட் ஆகிறதுக்கு இந்த கேப் வந்து நம்ம எவ்வளோ வேணும் அப்படின்னு செட் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக 4.233 mm இருக்கும். ஸோ இதை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அந்த கேப்பும் சேர்ந்து இன்க்ரீஸ் ஆகும். நான் காலம் வந்து ஒரு 2 வச்சுக்கிறேன். இதில் ஸ்டார்ட் வந்து நான் 1 மாற்றிக்கிறேன். ஸோ உங்களுக்கு அடுத்து மார்ஜின் எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இப்போ இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மார்ஜின்ஸ் இருக்குது. மார்ஜின்ஸில் டாப், பாட்டம், இன்சைடு, அவுட் சைடுன்னு இருக்குது. இதில் வந்து சைடில் இந்த செயின் கிட்ட கொண்டு போனீங்கனாலே மேக் ஆல் செட்டிங்ஸ் த சேம்னு இருக்கும். ஸோ இப்போ செயின் வந்து லிங்க் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் ஒரு இதில் மார்ஜின் மாற்றினீங்கனாலும் உங்களுக்கு எல்லா இதுலேயுமே மார்ஜின் மாறும். நான் இன்க்ரீஸ் பண்ண இங்கே பாருங்கள் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இப்போ ஒவ்வொரு இதுலேயுமே தனித்தனியாக வேல்யூஸ் கொடுக்கணும் அப்படின்னா இந்த செயினை ஜஸ்ட் ப்ரோக் பண்ணிவிடுங்க. இப்போ நீங்கள் பாட்டமில் ரெடியூஸ் பண்ணிங்கனாலும் பாட்டமில் மட்டும் ரெடியூஸ் ஆகும். அதே மாதிரி இன்சைடு அவுட் சைட், இன்சைடு அவுட் சைட்னா லெஃப்ட் ரைட்னு வச்சுக்கலாம். ஸோ இன்சைடில் ரெடியூஸ் பண்ணிங்க, இன்சைடில் மட்டும் ரெடியூஸ் ஆகும். அடுத்து வந்து இதுக்கு கீழே இருக்க ப்ளீடு ஸ்லக்கு வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளோட அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு தகுந்த மாதிரி டாக்குமெண்ட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் செட் பண்ணி வச்சிட்டிங்க. ஸோ இந்த மாதிரி லேஅவுட்டை நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த நேம் வந்து இந்த டாக்குமெண்ட்டோட நேம் தான். இந்த டாக்குமெண்ட்டோட நேம் வந்து லேயர் அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் இந்த சேவ் ஐக்கான கிளிக் பண்ணிவிட்டு இதிலே அதே மாதிரி ஃப்ளையர் டிசைன் அப்படின்னு நேம் கொடுத்துக்கலாம். ஸோ சேவ் ப்ரீசெட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரீசெட் வந்து சேவ் ஆகிடும். நீங்கள் அடுத்து நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணும்போது இந்த சேவ்டு டேபை கிளிக் பண்ணி இதில் இந்த ஃப்ளையர் டிசைன் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம இப்போ சேஞ்ச் பண்ண எல்லா ஆப்ஷன்லையுமே ஒரு டாக்குமெண்ட் அழகாக க்ரியேட் ஆகிடும். ஸோ இப்போ எல்லாம் செட் பண்ணிவிட்டு ஃபைனலாக க்ரியேட் கொடுத்துக்கலாம். இந்த டாக்குமெண்ட் மேலே இங்கே ஸ்கேல் மாதிரி இருக்குது, இது பேர் தான் வந்து ரூலர். ஸோ இது வந்து ஹரிசாண்டல் ரூலர், இது வந்து வெர்டிக்கல் ரூலர். இது வந்து நம்ம அலைன்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். இது ஹைட் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் கீ வந்து கண்ட்ரோல் ஆர், அண்ட் ஷோ பண்ணுறதுக்கு அதே கண்ட்ரோல் ஆர் கொடுத்தீங்கன்னா அகைன் ஷோ ஆகிடும். ஜஸ்ட் இதில் கிளிக் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணி இழுத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட்டுக்குள்ள இந்த மாதிரி ரூலர் செட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ரூலரை இந்த இடத்துல செட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாக்ஸ் போட்டிங்கன்னா பக்காவான அலைன்மெண்ட்டில் உட்காரும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் மில்லிமீட்டர்லேருந்து சென்டிமீட்டர் பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து ஒரே கிளிக்கில் மாற்றலாம் டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அப்படின்னு. அதே எப்படின்னா இந்த ரூலரோட கார்னரில் வந்து இங்கே ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்கும், பாயிண்ட்ஸு, பிக்சல்ஸ், அங்கே பார்த்து எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் பாயிண்ட்ஸ் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இந்த டாக்குமெண்ட்டில் இருக்க எல்லா மெஷர்மெண்ட்டுமே பாயிண்ட்டில் தான் மெஷர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெக்டாங்கிள் டூல் எடுத்துகிட்டு ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் போடுறதுக்காக நான் கிளிக் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணுறேன். சைடில் பாருங்கள் எனக்கு விட்டு ஹைட் ரெண்டுமே பாயிண்ட்டாக தான் காமிக்குது. இப்போ இந்த டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணதுக்கு அப்புறமும் இதோட சைஸு, காலம்ஸ் இதெல்லாம் சேஞ்ச் பண்ண முடியுமா, பேஜஸ் இதெல்லாம் சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னா ஈஸியாக பண்ணலாம். அது எப்படின்னா ஃபைலில் போயிட்டு டாக்குமெண்ட் செட்டப் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஷார்ட்கட் கீ வந்து கண்ட்ரோல் ஆல்ட் பி. நம்ம வந்து எம்எம்ல தான் க்ரியேட் பண்ணியிருந்தோம். இப்போ பாருங்கள் பாயிண்ட்டில் இருக்க எல்லாமே பிகாஸ் நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணனால ஃபுல்லாக ஓவராலாக எல்லாமே பாயிண்ட்டில் சேஞ்ச் ஆகிடும். இப்போ எந்த மாதிரி டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கொடுக்கணும், பேஜஸ்லாம் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். அடுத்து ஃபைனலாக அந்த ப்ளீடு ஸ்லக்னு ரெண்டு ஆப்ஷன் இருந்துச்சுல, அதை வந்து நம்ம எக்ஸாம்பிளோட இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி 3-page ஃப்ளையர் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து வெளியில் டெக்ஸ்ட்லாம் இருக்குது, இதெல்லாம் பிரிண்ட் ஆகுமான்னு கேட்டால் பிரிண்ட் ஆகாது. ஜஸ்ட் டபிள்யூ கொடுத்து ப்ரிவியூ பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ்குள்ளே இருக்க கண்டென்ட்ஸ் மட்டும்தான் ஷோ ஆகும், இது மட்டும்தான் பிரிண்ட் ஆகும். அகைன் டபிள்யூ ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கண்ட்ரோல் ஆல்ட் பி கொடுத்து டாக்குமெண்ட் செட்டப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த ஃப்ளையருக்கு ப்ளீடு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 3.175 mm கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த க்ரே கலர் தான் வந்து டாக்குமெண்ட்டோட எட்ஜு, அடுத்து இங்கே ரெட் கலரில் இருக்குல்ல இதான் வந்து ப்ளீடு. ஸோ இந்த கேப் தான் வந்து ப்ளீடு. இப்போ நான் ப்ளீடு வந்து ஒரு 5 mm இன்க்ரீஸ் பண்ணுறேன். இந்த ரெட் கலர் லைன் பாருங்கள் கொஞ்சம் இங்கே தள்ளி வந்துருச்சு. இப்போ ஓகே கொடுத்துட்டு இந்த ப்ளீடு எதுக்காக இவ்வளோ கேப் விடுறோம் அப்படின்னா நம்ம டாக்குமெண்ட் வந்து பிரிண்ட்டுக்கு போகும்போது இந்த டாக்குமெண்ட்டோட சைஸில் கரெக்டாக கட் பண்ணுவாங்க. அப்போ வந்து இந்த ப்ளீட் நம்ம கொடுக்கலனா வெளியில் வந்து ஒயிட் கேப் தெரியும். ஸோ ப்ளீடு கொடுக்கலனா நம்மளோட டாக்குமெண்ட் வந்து இப்படி தான் இருக்கும், கரெக்டாக இதில் கட் பண்ணுவாங்க, வெளியில் வந்து ஒயிட் லைன் தெரியறதுக்கு நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் நம்ம ப்ளீடுன்னு கொஞ்சம் கேப் கொடுத்துட்டு நம்மளோட பேக்ரவுண்ட்லாம் அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்டு இமேஜஸ்ஸு, ஸோ இந்த இமேஜஸ் இதெல்லாம் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இல்லஸ்ட்ரேட்டரில் இருக்க மாதிரி நீங்கள் இமேஜஸோட ஃப்ரேமை வந்து இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா இமேஜும் சேர்ந்து ஷ்ரிங்க் ஆகாது, ஜஸ்ட் இந்த ஃப்ரேம் மட்டும்தான் க்ராப் ஆகும். இந்த ஃப்ரேமை வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இமேஜை வந்து உங்களால் மூவ் பண்ண முடியும். ஸோ வெளியில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ரேம் மட்டும்தான் அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ ஃபைனல் பிரிண்டிங் போகும்போது உங்களுக்கு எந்த ப்ராப்ளமுமே இருக்காது. அடுத்து வந்து ஸ்லக் எதுக்கு அப்படின்னா ஸ்லக்கில் வந்து இப்போ ஒரு 10 mm நான் கொடுக்குறேன். இங்கே வந்து லிங்க் கட் ஆகிருக்கு. ஸோ நமக்கு ஒரு இதில் தான் இதாகுது.
ஜஸ்ட் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லா இதுலையுமே 10 ஃபில் அப் ஆகிடும். இப்போ ஓகே கொடுத்துக்கலாம். இந்த ப்ளூ கலர் லைன், இந்த ரெட் லைனுக்கும் ப்ளூ லைனுக்கும் உள்ள கேப் தான் வந்து ஸ்லக்கு. ஸோ இந்த ஸ்லக்கில் வந்து இந்த மாதிரி நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறதா இருந்தால் சொல்லிக்கலாம். ஸ்லக்குள்ளார பிரிண்டிங் பண்ணுறவங்களுக்கு தெரியாது இது வந்து என்னது, இது ஃபஸ்ட் பேஜா இது கவர் பேஜா என்னமே தெரியாது அவங்களுக்கு. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இந்த மாதிரி ஸ்லக்குள்ளே சொல்லிக்கலாம். இதெல்லாம் வந்து நமக்கு பிரிண்டிங் போகும்போதே கட் ஆகிடும். இதனால் அங்கே பிரிண்ட் பண்ணுறவங்களுக்கும் கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். இப்போ உங்களுக்கு ப்ளீட் அண்ட் ஸ்லக்கோட யூசேஜ் என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கமிங் சண்டே அடோப் தமிழா யூடியூப் சேனல் லைவில் வரேன். என்னை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், உங்களை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு என்ன டவுட்ஸ்னாலும் நீங்கள் கேட்கலாம், என்ன க்வெஸ்சன்னாலும் கேட்கலாம். லைவ் வரப்போகிற டைமிங் வந்து நான் கம்யூனிட்டி டேபில் அப்டேட் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.